இறுதிக்கட்டளை தொடர்கிறது. இறுதிக்கட்டளை நிகழ்ச்சி தொடர்கிறது. எப்படி அவரோட திருமணம் ஆனது உங்களுக்கு? என்னுடைய படிப்பு முடிந்தவுடனே எனக்கு, நான் வந்து கவர்மெண்ட் வேலை எனக்கு ஒரு கிடைக்கிற மாதிரி இருந்தது டெலிஃபோன்ஸில். இப்போ நான் அதில் போய் சேர்ந்துட்டு இருந்தேன். சேர்ந்து நான் அதில் வந்து இன்னும் பெர்மனெண்ட் ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்கிறபோது, திடீரென்று என்னுடைய அப்பா வந்து சோகம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை வர சொல்லி சொன்னாங்க. இதுக்கடையில் எனக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருந்தாங்க அங்கே பல இடங்களில். வாலிப வயதில் வர்ற மற்ற பல விதமான ஒரு சூழ்நிலைகளும் எனக்கு உண்டாயிடுச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் வந்து என்னை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தார். நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்தேன்னு சொல்ல முடியாது. வாலிப வயதில் வர்ற எல்லா சோதனைகளும் எனக்கு வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் அதுலேருந்து வெளியே என்னை கொண்டு வந்தார். அப்புறம் கடைசியில் இங்கே அவங்களும் என்னுடைய அப்பாவும் என்னுடைய சொந்த ஊரில் அவங்க செட்டில் ஆகலை. அது கூட ஆண்டவுடைய சித்தம் தான் போல. எங்கள் அப்பா தாசில்தாராக இருந்து ரிட்டையர்ட் ஆனது அருப்புக்கோட்டை. இவங்களுடைய ஊரும் அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையில் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போது வந்து திடீர்னு நான் இருந்தது குன்னூரில் ஒரு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகி பெர்மனெண்ட் ஆகாத சூழ்நிலையில் இருக்கிறேன். இப்போது சிக்காயிட்டாங்க வாங்க சொல்லும்போது நான் வந்தேன். இப்போ வந்து இப்படி உனக்கு வந்து அப்பா ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய அம்மா கிடையாது, எனக்கு ஸ்டெப் மதர் திருமணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ அவங்க சொன்னாங்க அப்பாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, இது வந்து எனக்கு ஒருவேளை உனக்கு வந்து நீ கடவுளுடைய ஊழியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்துருக்காங்க, அப்படி பண்ணாததுனால ஒருவேளை இப்படி இருக்குமோ என்னமோ, அதனால ஊழியக்காரனை உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோன்ற மாதிரி அவங்களுடைய இது இருந்தது. அப்போது எனக்கு ஆனால் எனக்கு ஊழியத்து மேலே ஆசை தான், ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பலவிதமான சூழ்நிலைகள், ஒரு அன்பற்ற சூழ்நிலை, ஒரு மாதிரி ஒரு பெற்ற தாய் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை. அப்போது வந்து நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு ரெண்டு மனதாக இருந்து, ஆனால் இவங்களுடைய திருமணம் இவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. பிப்ரவரியில் வந்து பார்த்துட்டு போனாங்க 86. அதுலேருந்து டெய்லி நான் ஜோம் ஆரம்பித்தேன். எங்களுக்கு வந்து மே மாதம் திருமணம் நிச்சயப்பட்டுருச்சு. இடையில வந்து அந்த லெண்டன் டேஸ் வந்ததுனால வைக்க மாட்டாதுன்றதுனால அந்த டைமில் ஃபுல்லாக டெய்லி வந்து நான் ஜோம் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் தனி ஒத்தி கொறுப்பில், அவங்க வீட்டில் 6 பேர். நான் இன்னொன்று எனக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குமோ தெரியாது. இன்னொன்று எனக்கு வந்து இந்த இவங்க மினிஸ்ட்ரியில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போது நான் ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆனால் ஏற்கனவே நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், ஊழியத்தில் ஆசை இருக்குது, இந்த மாதிரி கிளப்பெல்லாம் நடத்தியிருக்கிறேன். அப்போது எனக்கும் வாஞ்சி இருக்குது, ஆனால் எனக்கு தெரியல சாமி நீங்கள் தான் நடத்தணும்னு சொல்லி டெய்லி ஒரு 7 to 8 கதவை மூடிட்டு ஜோம்னே எங்கள் வீட்டில். அது வந்து என்னை ஆயத்தமாக்குச்சு. இன்றைக்கி கூட நினச்சி பார்க்கும்போது எங்களுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் ஊழியத்தை ஊழியக்காரனை திருமணம் பண்ணதுனால வர்ற நிறைய காரியங்கள், அதில் எல்லாத்துலேயும் எங்களை வந்து ஒன்றா நிற்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியாக நீங்கள் வந்து ஊழியத்துக்கு போயிட்டீங்க. ஸ்கிரிப்சர் யூனியன் உள்ளே போனதுக்கு பின்னாடி அங்கே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் லீவ் நாளெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது அவங்க என்ன மாதிரி ஊழியம் செய்வாங்கன்ட்டு. உள்ளே போன உடனே அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்ததா, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா, எப்படி இருந்தது? எஸ்யூவில் சேர்ந்த உடனே ஒரு வருஷம் நான் வந்து சீனியர் ஊழியர்களோட மூத்த ஊழியர்களோடு நான் போகணும். ஆனால் எனக்கு வந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா மதுரை அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த ப்ரொபேஷனரி பீரியடு முடிகிற வரைக்கும் நான் மற்ற ஊழியர்களோடு நான் போனேன். அவர்களிடத்துல இருந்து நான் பல காரியங்களை கற்றுக்கொண்டேன். 86 நான் வந்து மதுரைக்கு வர்றேன். மதுரைக்கு வந்து ஸ்டாஃப் அப்படின்னு அப்பாயின் பண்ணிட்டாங்க. பண்ணும்போது கொஞ்சம் ஒரு கலக்கம் இருந்தது. ஏன்னா மதுரையில் அடிக்கடி வந்து போயிருக்கிறோம், ஆனால் இன்ஸ்டிடியூஷனில் ஹெட்மாஸ்டரோ ஹெட்மினிஸ்டர்ஸோ கரஸ்பாண்டோ யாரும் தெரியாது. எப்படி செய்ய போகிறோம்னு ஒரு பெரிய ஒரு கலக்கம் இருந்தது. ஆனால் கத்தர் என்னை பலப்படுத்தினார். போய் இந்த எந்தெந்த ஸ்கூலில் போய் தலைமை ஆசிரியரில் நான் சந்தித்து பேசணும்னோ, அவங்க எல்லாரும் ஸ்கிரிப்சர் யூனியன் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி கத்தரும் என்னை பயன்படுத்தினார். அது நானே எதிர்பார்க்கல. ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில், மதுரையிலேயே ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் சாயங்காலம் 3:30 பிள்ளைகளை கேதர் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரூத்துனுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் எடுத்து நான் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக
இந்த கதையை சொல்லிட்டு வந்தேன். அந்த பள்ளியில் பணியாற்றிய டீச்சர்ஸ் அத்தனை பேரும் ரொம்ப ஆர்வமாக வந்து உட்கார்ந்து குறிப்பு எடுத்துருப்பாங்க. என்னமோ நான் வந்து பெரிய பெரியவங்களுக்கு பேசுகிற மாதிரி அவங்க குறிப்பு எடுத்துருப்பாங்க. அது அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருந்தது. ஒரு 5 ஆண்டுகள் இந்த மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு நான் பொறுப்பாக இருந்து நடத்தினேன். ஆனால் கலக்கம் வந்த போதெல்லாம் கத்தர் என்ன தெரியப்படுத்தினார். அந்த வருவாய் போதுமானதாக இருந்ததா உங்களால் குடும்பம் திருமணம் வந்து 86 நடந்தது இல்லையா? 86 உங்களுடைய வருவாய் உங்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருந்தது? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஊழியம் வந்து கலக்கம் ஏற்பட்ட பொழுது நீங்கள் மேற்கொண்டீங்க, அதே நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது? அதில் இருந்த போராட்டம் எங்களுக்கு திருமணம் ஆகி சில நாட்களில் தனக்கு திருமணம் ஆன அன்னைக்கே நினைக்கிறேன் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த போது எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும் என் மனைவியை வந்து முழு நேர ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போது நான் என் மனைவியிடத்தில் சொன்னேன், உன்னை வந்து முழு நேர ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, நீ வந்து டெலஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, இப்போவே அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டால் நல்லது, இப்போ நம்ம உடலைன்னா என்றைக்காவது ஆண்டவர் கூப்பிடுவார், அப்போ நமக்கு விட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் வேலையை விட்டுலாமான்னு கேட்கும்போது அவ்வளோ சரி என்று உடனே சொன்னான். நாங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டோம். இதை நாங்கள் சொல்லும்போது எங்களுடைய பெற்றோர்கள் ஏன் அவசரம், நல்ல ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையை விடணுமா, நல்ல சம்பளம் கிடைக்குமே அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. வேண்டாம், ஊழியத்துக்குன்னு வந்தாச்சு, இது சப்போஸ் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தாங்கிறது தெரியாமல் இருந்துச்சுன்னா அது வேறு விஷயம், தெரிந்தும் நம்ம போய் உலக வேலையில் இருந்தால் அது நல்லா இருக்காது, அதனால் விட்டுருவோம் அப்படின்ட்டு விட்டாச்சு. நான் அப்போது அந்த டைமில் எங்களுக்கு திருமணமான புதியதில் 86 எனக்கு கிடைச்ச சம்பளம் 750 ரூபாய் மாதம். இந்த 750 ரூபாயில் 300 ரூபா வாடகைக்கு போயிடும், மீதி 450 வைத்து நாங்கள் சமாளிக்கணும். ஆனால் வெளி பார்வைக்கு குடும்பத்தை நடத்துவது கஷ்டம் அப்படின்னு எல்லா மனிதர்களாக நமக்கு நம்ம யோசிப்போம். ஆனால் கத்தர் நடத்தினார். என் 91 சென்னைக்கு மாற்றப்பட்டு நாங்கள் வந்தோம். சென்னைக்கு வந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன் அப்படின்னா மதுரையில் இருக்கும்போது இந்த ஊழியத்துக்கு போகிற இடங்களில் காணிக்கை கொடுப்பாங்க, என்ன நமக்கு தேவையோ அந்த இதை வைத்து கொஞ்சம் அந்த காசை யூ எங்களுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவோம், அவ்வளவு தெரில. ஆனால் சென்னைக்கு வந்த பிறகு இந்த காணிக்கைங்கிறது இல்லை, ஏன்னா என்னுடைய ஒர்க்கு வந்து லிட்ரேச்சர் இலக்கிய பணின்னு மாறிடுச்சு, அதுக்கு என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொண்டு வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1993 செப்டம்பர் 7 தேதி, அது ஏன்னா அது ஒரு முக்கியமான நாட்கள் இதெல்லாம். அப்போது எனக்கு சம்பளம் 1700 ரூபா, வீட்டு வாடகை கொடுத்தாச்சு, மளிகை ஜாமான்கள் வாங்கியாச்சு, என்னுடைய மகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு, எல்லா இதுவும் போக கையில் 200 ரூபா மட்டும் இருக்குது செப்டம்பர் 7 தேதி. எங்களுக்கு என்ன செஞ்சு தெரில, இந்த 200 வச்சு நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் மீதி உள்ள நாட்களை, கத்தை நடத்துவார் அப்படின்னு என்னை 200 ரூபாய் வீட்டில் வச்சுட்டு 100 ரூபாயை என் பாக்கெட்டில் வச்சுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ் வந்து போகிறோம், நாங்கள் இருக்கிறது அண்ணா நகர் திருமங்கலம் ஏரியாவில் இருக்கிறோம். நான் ஆஃபீஸ் போயிட்டேன். நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு பஸ் ஸ்டாப் போய்கிட்டு இருக்கேன். அப்போது யோசிச்சுக்கிட்டே போகிறேன், நம்ம மட்டும் இருந்தால் இந்த 200 வச்சு இப்படியே சமாளிச்சிடலாம், யாராவது கெஸ்ட்டுன்னு வந்துட்டால் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சி பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போகிறேன். போய் ஆஃபீஸில் போய் சேர்ந்தோடனே என் மனைவியிடத்துலேருந்து ஃபோன் வருது, எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தியும் வர்றாங்க. எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அவங்க வர்றாங்கங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும்
காசு இல்லாத நேரத்தில் வர்றாங்களே அப்படின்னு ஒரு இது. சரி கத்த நடத்துவார் அப்படின்ட்டு நான் சாயங்காலம் வந்து பார்த்தேன். அவங்க வந்திருந்தாங்க, வந்து காலையில் வந்து இறங்கியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மீன் வாங்கணும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்குறோம், 200 ரூபாய் இருக்குது, இதை வச்சு எப்படி வாங்கிறது? சரி 100 ரூபாயை அதே 100 ரூபாயை வச்சுட்டு நான் ஃபிஷ் மார்க் போனோம். மீன் அது வாங்கணும் இது வாங்கணும் நிறையா வாங்கினாங்க. எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது, இப்படி நிறைய வாங்குறாங்களே, செலவாயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்ய? கடைசியில் அது வாங்கினாங்க. வாங்கிட்டு நான் காசு கொடுக்க போனேன், நீ கொடுக்காத நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த 200 அப்படியே இருக்குது என்கிட்ட. மகாபலிபுரம் போகணும் அப்படின்னாங்க. என்ன செய்ய, மகாபலிபுரம் போகிறதுக்குன்னா என்னுடைய மாமனார் அவங்க இவன் எங்கள் பிள்ளைங்க நாங்கள் கிட்டத்தட்ட 5 பேர் போகணும். என்ன செய்ய, அந்த 200 அப்படியே தூக்கி வச்சோம். வீட்டில் 1 பைசா கிடையாது, சட்டியை ஒழிச்சு போனது. டிக்கெட் எடுக்கிறதுக்கு நான் பாக்கெட்டில் கையை விட்றேன், எங்கள் மாமனார் கையை அப்படியே அமுக்குனார், நீ எடுக்காத நான் எடுத்துக்கிறேன். நான் இப்படி அவங்களே செலவு பண்ணாங்க, இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து 1 வாரம் எங்களோடு இருந்தாங்க. அவங்க வரும்போது எவ்வளோ காசு இருந்துச்சோ அவங்க போகும்போது அதே காசு இருந்துச்சு, குறையல. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து தேவைகளை அவர் நம்பி இருக்கும்போது அவர் நிச்சயமாக கைவிடுறது கிடையாது கிடையாது. பல நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அந்த நம்ம வந்து அந்த சூழ்நிலை வழியாக போகும்போது ஐயோ என்ன ஆகிடுமோன்ட்டு, ஆண்டவர் இறையாதே அமைதியாருன்ட்டு ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிறவராக இருக்கார். அதனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நான் சொல்லிக்கொள்கிறது என்னென்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய பொறுப்பை எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல், நமக்கே கஷ்டம் இதை போய் செய்யணுமா, இதை சும்மா லேசாக அப்படியே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நான் பண்ணலை. நல்லா செய்யணும், கர்த்தருடைய வேலை அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு எண்ணம் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் இருந்தது. இருந்ததுனால கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இவ்வளோ நாள் வரைக்கும் எங்களுடைய தேவையை சந்திக்கிறார். சமீபத்தில் எங்களுடைய மகள் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னைக்கு அப்படின்னா 2013 செப்டம்பர் 7ஆம் தேதி. நான் அப்போ அன்னைக்கு காலையில் யோசித்தேன், 20 வருஷத்துக்கு முன்னால் கத்தர் இப்படி நடத்தினார், இந்த திருமணத்தையும் நடத்துவார் அப்படிங்கும்போது. நாங்கள் கடன் வாங்கலை, ஒன்றும் நாங்கள் எதுலேயும் நாங்கள் குறைபடலை, எல்லாம் திருப்தியாக முடிந்தது. ஆண்டவர் நடத்தினார், கத்தருக்கு தான் சுவாத்திரம். உங்கள் பர்சனல் லைஃப் வந்து ஆண்டவர் வந்து கைப்பிடிச்சி நடத்தி கூட்டு போயிட்டுருக்காரு. ஸ்கிரிப்சர் யூனியனினுடைய வளர்ச்சி 1986 நீங்கள் சேர்ந்தப்போ அந்த இயக்கம் எப்படி இருந்தது, அதில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள், அதற்கு பின்னாடி உங்களுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புகளுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது? நான் எஸ்யூவில் சேரும்போது தமிழ்நாட்டில் நான் 5வது ஊழியராக சேர்ந்தேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 40 ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்போது வந்து இந்தியா முழுவதும் அப்படின்னா ஒரு 70-75 ஊழியர்கள் மொத்தமாக இருந்தாங்க. இன்றைக்கி அது ஆல்மோஸ்ட் டபுள், 140 பேர் இருக்கிறாங்க. 85 நான் ஜாயின் பண்ணும்போது 5வது ஊழியராக சேர்ந்தேன். அதுக்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக ஊழியர்கள் நிறைய பேர் சேர்ந்தாங்க. தமிழ்நாடு 2 பிரித்தாங்க, நார்த் சவுத் அப்படின்னு பிரித்ததில் நாங்கள் ஏற்கனவே நான் 91 சென்னைக்கு வந்ததுனால நாங்கள் வந்து தமிழ்நாடு நார்த் இதில் இருந்தோம். 5 ஆண்டுகள் கள ஊழியராக நான் இருந்தேன். அந்த கள ஊழியராக இருந்தது, அந்த நான் போன ஸ்கூலில் கத்தர் என்னை பயன்படுத்தினதுனால அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் என்னை கொடுத்து நல்லா சாட்சி சொன்னாங்க. இது எனக்கு தெரியாது, என்னுடைய அப்போ இருந்த ஜெனரல் செக்ரட்டரி அவங்க மதுரையை சேர்ந்தவர், அதனால் அவங்க கேஷுவலாக யாரையாவது போய் பார்க்கும்போது அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் ஊழியர் வந்தார் நல்லா செஞ்சார் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அவர் என்கிட்ட வந்து சொன்னார், நீங்கள் நல்லா செஞ்சுருக்கிறீங்க, உங்களை பற்றி எல்லோரும் நல்லா சொல்கிறாங்க.
கள ஊழியத்திலேருந்து 91 இந்த இலக்கிய பணிக்கு நான் வந்தேன். இலக்கிய பணி அப்படின்னு சொல்லும்போது யாரோ எழுதி கொடுத்ததை நான் அச்சிட்டு வெளியே விநியோகிக்கிறேங்கிறது அது அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் வேதத்தை முறைப்படி வாசிக்க வேண்டும், தவறாமல் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஸ்கிரிப்சரினுடைய ஒரு ரெண்டு விஷனில் அது ஒன்று. அப்போது வேதத்தை படித்து தியானம் எழுதணும் அப்படிங்கும்போது எனக்கு நான் இறையியல் படித்தவன இல்லை, என்னுடைய அண்ணன்மார் படிச்சிருக்கிறாங்க, ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போது அப்படி இருக்கும்போது கர்த்தர் அதுக்குரிய விசேஷித்த ஒரு ஞானத்தை கொடுத்தார். அப்போது ஊழியர்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இப்பயும் இருக்குது, ஊழியர்களில் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போது கொஞ்சம் நல்ல பரந்த அளவில் இருக்கிறது. கொஞ்சம் ஊழியர்கள் தான் நாங்கள் செஞ்சது, ஊழியங்கள் கொஞ்சம் தான். இன்றைக்கி ஊழியம் பல விதங்களிலே விரிவடைந்து விட்டது. நான் அன்றைக்கு 5 மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, இந்த 5 மாவட்டங்களுக்கு நான் ஒருவன் இருந்தேன். இன்றைக்கி 3 இருக்காங்க ஊழியர்கள். அந்த மாதிரி அப்போது 3 இருக்கனால நான் போகாத இடங்களெல்லாம் அவங்க போய் சந்திப்பதற்கு, கூட்டங்கள் பள்ளியை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, நான் சேரும்போது எங்களுக்கு அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. எங்கள்கிட்ட ஃபிலிம் ப்ரொஜெக்டர் ஒன்று இருக்கும், ஃபிலிம் ஸ்ட்ரிப் இருக்கும், ஒவ்வொன்றா தெருகி தெருகி நாங்கள் காட்டி கதை சொல்லணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்ககிட்ட எல்சிடி ப்ரொஜெக்டர் இருக்குது, அப்போது செல்ஃபோன் கிடையாது, ஃபோன் வசதி கிடையாது, 2-வீலர் கிடையாது, எங்கேயும் போகணுன்னா பஸ்ஸில் தான் போகணும். யாரையாவது ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் பூத் போய் நான் எஸ்டிடி பண்ணி தான் நான் பேசணும். அதனால் ஒர்க்குங்கும்போது அவ்வளவு வேகம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய அந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கிறனால ஊழியங்கள் இன்னும் விரைவாக நடக்கிறது போகுது. ஸோ ஊழியம் வந்து வேகமாக ஒரு 3 வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அதுவும் வேகமாகவும் போய்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. உங்களுடைய திருமண வாழ்வை கர்த்தர், எல்லா போராட்டங்கள் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து, எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் கலக்கங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்து இன்று வரை நடத்தி வருகிறார். இந்த மாணவர்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி கைவிடப்பட்ட உங்களை போன்று ஒரு சினிமா பழக்கத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாணவர் பருவத்திலேயே குடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது அந்த கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக பெருகி வந்து கொண்டிருக்கிறது. மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று நிறைய பேர் குரல் கொடுத்தும் அதை வந்து யாரும் கேட்பது போல இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் அப்படின்னா ஒரு 6வது 7வதுலேயே ட்ரீட்டுனா குடிக்க போகலான்ற பேசுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஒரு வந்திருக்கிறோம். இதில் நிச்சயமாக குழந்தைகள் நடுவில், பள்ளி மாணவர்கள் நடுவில் ஊழியம் வந்து ஒரு முகத்தான ஊழியம். அவர்கள் ஆற்ற வேண்டிய பங்கு வந்து ஒரு பெரிய பங்கு. இப்படி சிக்கி தவித்த பிள்ளைகள், தவறான வழிகளில் சிக்கி தவித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை உங்களால் காண முடிந்ததா? மாணவர்கள் கர்த்தரை அறியாத குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டார்களா இயேசுவை? அதை பற்றின சில சாட்சி சொல்லுவோம். நாங்கள் 1 இந்தியா முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தா 1 கிட்டத்தட்ட எப்படி 300 பள்ளிகளில் நாங்கள் கூட்டங்கள் நடத்துகிறோம். 300, அப்புறம் அடுத்த வருஷம் வேறு கொஞ்சம் ஸ்கூல்ஸ் எல்லாம் போகிறோம். ஆக கிட்டத்தட்ட எப்படியும் 1000 பள்ளிகளில் நாங்கள் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நிறையா சாட்சி. நாங்களே மதுரையில் கள ஊழியராக நாங்கள் இருந்தபோது நாங்கள் 2 கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு நாங்கள் 2 சேர்ந்து போயிடுவோம். மாணவியர்கள் வந்து கவுன்சிலிங்னு வந்தாங்கன்னா என் மனைவி இடத்துல நான் இது பண்ணி விட்டுருவேன். அப்போது அவங்க வந்து சொல்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நிறையா இருக்குது. பல மாணவர்கள் மாணவியர்கள் எங்களுக்கு சாட்சியாக அவர்கள் எழுதி கொடுத்த சம்பவங்கள் நிறையா உண்டு. என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் காலையில் அசம்பிளி நேரத்தில் வந்து உட்காருவாங்க. உட்காரும்போது அவங்க எழுதியது என்னென்னா, இந்த தேதியில் நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பள்ளிக்கு வந்தேன்.
காலை அந்த தொழுகை நேரத்தில் அசம்பிளியில் நீங்கள் இந்த பாடல் கற்றுக் கொடுத்தீங்க, இந்த கதையை சொன்னீங்க, இந்த வசனத்தை சொன்னீங்க, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது, நான் தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொண்டு விட்டேன் அப்படின்னு பலர் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒன்று முக்கியமானது என்னென்னா, சமீபத்தில் நான் தூத்துக்குடி போயிருந்தபோது ஒரு மாணவன், குறிப்பிட்ட மாணவன், அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, பிளேடு வச்சு தன்னை கீறிக்கொள்வான். அப்பா கீறிக்கொள்ள என்னத்துக்கு, ஏன்ப்பா இப்படி செய்கிற அப்படின்னா, அவங்க பெற்றோர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு இல்லை. அப்பா வந்து இறந்துட்டாரு, அம்மா வந்து வேறொரு நபரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்கள் அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால் நான் வாழ்ந்து இருக்கிறதுனால வாழ்வதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு தன்னைத்தானே கீறிக்கொள்வான். அப்போது எங்களுடைய ஊழியர் அவனை சந்தித்து பேசும்போது சொல்லியிருக்கிறான், எங்கள் அம்மா இப்படி என்ன கவனிக்கிறது இல்லை, என்னை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் வாழ்கிறாங்க, எனக்கு என்னுடைய தாய் எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படின்னொன்னே என்னுடைய ஊழியர், எங்களுடைய ஊழியர் சொல்லியிருக்கிறார், நீயே உனக்கு துரோகம் பண்ணுற அது சரியா, இதே பார்த்தாங்க, உடனே நீயே கீறிக்கொள்வது உனக்கே துரோகம் செய்கிறது, இது சரியா, இது நீ செய்யக்கூடாது அல்லவா அப்படின்னு அவனை கவுன்சில் பண்ணி அவனை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்திருக்கிறான். இப்படி நிறைய ஏராளமான காரியங்கள் எல்லாம் நடந்துருக்கு, சொல்ல முடியும். அது வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் பல விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருப்போம், அது எத்தனை வருஷம் கழித்து கூட அவங்க கிரியை செய்யும். ஏன்னா எனக்கே தெரிஞ்ச ஒருத்தர் ஊழியர், அவர் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்கன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், நான் 1வது படிக்கும்போது பக்கத்தில் லுத்ரன் சர்ச்சில் விபிஎஸ் நடத்துனாங்க, அங்கே போனால் சாக்லேட்லாம் கொடுப்பாங்கன்ட்டு நானும் போனேன், அங்கே வசனம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் 10வது படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார், நான் வந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு நினச்சேன். அப்போது 1வதுல கற்றுக் கொடுத்த ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, உடனே வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக் கொடுத்துட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அதை எடுத்துகிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு சென்னையில் 3 சபை வச்சு நடத்திட்டோம். எந்த விதையுமே வந்து வீணாக போகவே போகாது. அப்புறம் நான் வந்து அந்த லுத்ரன் சபையில் அந்த கற்றுக் கொடுத்த அந்த டீச்சரை கண்டுபிடிச்சி போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா. அதனால் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் விதைக்கிற விதை அந்த பிஞ்சு மனங்களில் இன்னைக்கு உலகம் நஞ்சை விதைத்து கொண்டு இருக்கு. தவறானவைகளை, பொய்யை, மாயை, பாவத்தை அவங்க வந்து விதைச்சிட்டு இருக்கும்போது, அதில் ஒன்று நாம் மறக்கக்கூடாது. ஒன்று வந்து நமக்கு அதிகமாக நினைவூட்டு, அது அதாவது நம்மளை உந்தி தள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், முன்னாடி நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர்ஸ் வந்து பெற்றோர்கிட்ட, உங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நல்லா அடிங்க சார், நல்லா அடிங்க சார், வீட்டுக்கு விடாதீங்க, இங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது டீச்சர்ஸ்லேருந்து பனிஷ்மெண்ட் இருந்தது, தப்பு பண்ணால் தண்டனை உண்டு. ஆனால் இன்றைக்கி அரசாங்கமே அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆகையினால மாணவர்களுக்கு அந்த டிசிப்ளின் இல்லாமல் போகிறது. இன்றைக்கி யாராவது ஒரு சின்ன ஏதோ ஒரு கெட்டவர் சொல்லி திட்டா, உடனே அரசாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், மாணவனோ மாணவியோ. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வளர்கிற பிள்ளைகள், பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்போது அந்த ஒரு பனிஷ்மெண்ட் அல்லது அந்த டிசிப்ளின் இல்லாமல் வளர்ந்து வருகிற சந்ததி, இன்னொரு 20 வருஷம் இவங்க பெரியவங்களா ஆனால் என்ன நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பெற்றோர்கள் யோசிச்சு பார்க்கணும், வாலிபர்கள் யோசிச்சு பார்க்கணும். எனக்கு பின்னால் வளர்ந்து வருகிற சந்ததிக்கு சரியான ஃபீலிங் இல்லை, அவங்க வளர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும். யாத்திராவும் முதலாம் அதிகாரத்தில் பார்க்குறோம், யோசேப்பை அறியாத ராஜா வந்தான், வந்தப்போ தான் இஸ்ரேல் மக்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சு. அதனால் தேவனை அறியாத சந்ததி, வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாத சந்ததி வருவார்கள் என்றால் நம்ம தேசம் என்ன நிலைமைக்கு போகும், அதை
இன்னைக்கு ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் கடிந்து பேச முடியாது, சொல்ல பேசவே முடியாது, அடிக்கிறது ரெண்டாவது. நீங்கள் கடிந்து பேசுவதற்கு இன்றைக்கு அது ஏற்கனவே அரசு பள்ளிகளில் எப்படின்னு தெரியல, தனியார் பள்ளிகளில் அது இதுவே ஸ்ட்ரிக்டாக ஆக்கிட்டாங்க இப்போது. ஆனால் நம்ம இதையும் பயன்படுத்தி தான் ஆகணும். இப்போ எப்படியாவது அன்பின் வழியாவது இயேசுவை பற்றி சொல்லி இல்லை நல்வழிப்படுத்தி தான் ஆகணுன்ற ஒரு நிலைமையில் இருக்கும். ஏன்னா அது இந்தியாவில் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் கிறிஸ்தவ நாடுகள் தான் முதல்ல அதை அமுல்படுத்தியது. இது ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா சார்ந்த தென் அமெரிக்க நாடுகள் இங்கே தான் வந்து முதல்ல இந்த குழந்தைகளை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாதுங்கிறது வந்து அங்கிருந்து தான் இங்கே வந்திருக்கு. அதே நேரத்தில் அடிக்கிறது திட்டுவதை தவறாக பயன்படுத்துகிற அந்த அது நடந்ததுனால தான் இந்த மாதிரியும் இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டேன். ஆனால் இப்போ இந்த பிள்ளைகள் நமது சந்ததியினர் கிறிஸ்துவை பற்றி இன்னமும் என்ன சொல்கிறது அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்முடைய ஜனத்தொகையில் வந்து ஒரு 50-55% வந்து 19 வயதுக்குட்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 60 மீதி 40% 20 மேற்பட்டவர்கள். இப்படி ஒரு பெரும்பான்மையினர் அவங்க தான், குழந்தைகளும் இளைஞர்களும் இளம் வாலிபர்கள் தான் பெரும்பான்மையினர். இந்த 40% வந்து அந்த 60% நேர்வழிப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு பெற்றோராயிராமல் எத்தனையோ குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஏதோ ஒரு ஆவிக்குரிய பாதிப்பை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பாடல், நீங்கள் சொன்ன ஒரு கதை, நீங்கள் சொன்ன ஒரு வசனம் அவங்களுடைய இதயத்தில் சின்ன வயசில் கற்றுக்கிட்டது மனசில் அப்படியே போய் உட்காந்துரும். நீங்கள் பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில்? ஏன்னா திட்டக்கூடாது அழிக்கக்கூடாதுன்ற இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளை வளர்ப்பில் நீங்கள் எதை என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புகிறீங்க? ஏன்னா திடீர்னு தான் பிள்ளை வழி விலகிட்டான், திடீர்னு தான் பையன் வந்து சிகரெட் பிடிக்கிறான்றது இவங்களுக்கு தெரிய வரும்போது, ஏதாவது ஒன்று நடக்கிறது இவங்களுக்கு தெரிய அதிர்ச்சி ஆகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது வந்து தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, 5 வளையாதது 50 வளையாது. சின்ன வயசில் கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னால், இளம் வாலிப பருவத்தில் அல்லது வாலிப பருவத்தில் இருக்கும்போது அவங்கள வளைக்கணும்னு நினச்சா நம்ம தான் பாதிக்கப்படுவோமே ஒழிய அவங்க வளைய மாட்டாங்க. இன்னொரு ஒரு இன்சிடென்ட்டு நான் சொல்கிறேன். ஒரு முறை நான் சென்னையிலே நான் ரோட்டில் நடந்து போய் கொண்டு இருந்தபோது ஒரு இளம் தம்பதியினர் அவங்களுடைய மகளை சின்ன பொண்ணு அதை கையில் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருந்த பிளாட்ஃபார்மில் அந்த நடந்து நடைபாதையில் இருந்த ஒரு ஓரத்தில் இருந்த ஒரு சின்ன கோயில், அதை பார்த்தோன்னே நின்று அவங்க கும்பிட்டாங்க. இந்த சின்ன பொண்ணு ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் இருந்துட்டு அம்மாவை இப்படி பார்க்குது இப்படி பார்க்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, சாமி கும்பிடு கும்பிடு சாமியை கும்பிடு. இப்படி ஒரு இந்த தாய் தன் பிள்ளையை வளர்ப்பாள் என்றார் ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிற நாம். நிறைய வீடுகளில் குடும்ப ஜபம் இல்லை, அந்த குடும்ப ஜபம் இருந்தால்தான் அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் உடைய வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான பொருட்கள் நிறையா டிஸ்பிளே வச்சுருப்பார். இந்த வீட்டை சேர்ந்தவர் ஒரு விளையாட்டு வீரர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சூழ்நிலை வருவது போல் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றவங்க யாராக இருந்தாலும் இது பக்தி உள்ள ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் உருவாக வேண்டும். பெற்றோரே வேதம் வாசிக்கலை, பெற்றோரே ஜெபம் பண்ணலை, பெற்றோரே ஆலயத்துக்கு போகலை, பெற்றோரே திருச்சபையின் தலைவர்களை குறை கூறுகிறார்கள், இதெல்லாம் பிள்ளைங்க பார்க்குறாங்க. அப்போது நம்மளும் இப்படி பேசலாம், நம்மளும் இதை செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க பழகிறாங்க. அவங்க எப்போ நம்மளை பார்ப்பாங்க, எந்த செய்கை அவங்கள பாதிக்குங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம யோசிப்போம் பிள்ளைங்க யாரும் வீட்டில் இல்லை அதனால் நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய செய்கை பிள்ளைகளை பாதிக்கும். ஜெபம் பண்ணணும்டா அம்மா, நீ தினமும் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் ஸ்கிரிப்ஷன்லேருந்து நாங்கள் 3 விதமான தியான நூல்களை வெளியிடுகிறோம். காட் அண்ட் மீ அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கு, அவங்க தினந்தோறும் வேதத்தை வாசித்து விளங்கிக் கொள்வது. டெய்லி பவர் அப்படிங்கிறது இளம் வாலிபர்களுக்கு டீனேஜர்ஸ்க்குன்னு போடுறோம்.
டெய்லி பிரெட் பெரியவங்களுக்கு. இது எதுக்குன்னா எல்லோரும் வேதத்தை வாசிக்க வேண்டும், பெரியவங்க மாத்திரம் இல்லை, முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, எல்லாரும் வாசிக்கணும். சாதாரண ஒரு குடிமகன் முதற்கொண்டு எல்லாரும் வாசிக்கணும். அது ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க வந்து வேதத்தை கட்டாயம் வாசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழும்போது பிள்ளைங்க பார்க்குறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. இன்னொன்று, இப்போ எங்களுக்கு 3 பிள்ளைகள், இந்த 3 பிள்ளைகளை நாங்கள் கண்டித்து அடித்து நாங்கள் வளர்த்துருக்குறோம். இப்போது நான் ஒரு சூழ்நிலையில் என் மகனையும் மகளையும் நான் அடிக்கிறேன் அப்படிங்கும்போது, நாங்கள் செய்கிற ஒரு காரியம் எதற்காக அடிக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அடிப்போம். இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னோம், நீ போன அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லி, சும்மா காரணம் இல்லாமல் அடித்தோன்னா அவனுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு அவசந்தான் எதிர்த்து வர்ற இது எண்ணம் தான் இருக்கும். இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னோம், நீ செஞ்ச. பாடத்தை நல்லா படின்னு சொன்னோம், நீ படிக்காதனால ஃபெயில் ஆகிட்ட, இது சரியில்லை அப்படின்னு காரணத்தை சொல்லி அடிக்கிறோம். ரெண்டாவது, நான் இப்போ அடிக்கிறேன்னா என் பையனோ என் பொண்ணோ அம்மாவை பார்க்கும் சப்போர்ட்டுக்கு. அம்மா அப்போ அடிக்கிறாங்கம்மா, அப்போது அப்படியா அப்படின்னு தாய் வந்து அரவணைப்பு கொடுத்தா அங்கே ஒரு பாலிட்டிக்ஸ் வந்துடுது. அப்படி அல்ல. அப்போது நான் அடிக்கும்போது என் மனைவி என்ன சொல்லுவான், அப்பா செய்கிறது சரி, நாங்கள் சொன்னோம் அல்லது அப்பா சொன்னாங்க, நீ கேட்கலை, ஆகவே தான் அப்பா உன்னை அடித்தாங்க, இனிமேல் அப்படி செய்யாத என்று அவளும் என்னோடு சேர்ந்து வரும்போது பிள்ளைங்க, ஆஹா நம்ம யார்ட்டையும் போய் எதுவும் செய்ய முடியாது, தப்பு தான் அப்படிங்கிறத உணர்வாங்க. இப்போ இங்கே பெற்றோர்களுக்குள்ளே, டே அம்மா கடைக்காடா நீ வாடா அப்படின்னு அப்பா வந்து என்ன செய்கிறார், பையனுக்கு கொஞ்சம் சலுகை காட்டுறார். அதனால் அவன் வளரும்போது தாயை மதிக்காதவனாகவே போய்விடுகிறான். தாய் வயதானான பிறகு அம்மாவை கவனிக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரமாட்டேங்குது. அப்போ போயிட்டு பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயா என் பையனுக்காக ஜோமனுங்க ஐயா அப்படின்னு ஊழியர் எடுத்து போய் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா சின்ன வயசில் அப்படி அவங்க பார்த்து பழகி வந்தது. அதனால் குடும்ப ஜபம் கட்டாயம் ஒரு குடும்பத்துக்கு தேவை. அந்த ஜப நேரத்தில் நாங்கள் செய்கிறது பெருமைக்காக நான் சொல்லலை, கத்துடைய நாம் மகிமைக்காக சொல்கிறோம். அநேக குடும்பங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் சொல்கிறோம். என்னென்னா பாட்டு பாடுவோம், இந்த எங்களுடைய தியான நூல்கள். அப்போ எங்கள் பையன் வந்து சின்ன பையனாக இருந்ததுனால அவனுக்கு புரியக்கூடிய விதத்தில் இருக்கணுங்கிறதுக்காக கார்டன் மீ அல்லது எந்த நான் புத்தகத்தை வாசிப்போம். வாசித்து விட்டு அது என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அவங்களுக்கு விளக்கி சொல்லுவோம். அப்போ டீச் பண்ணுவோம், நாங்கள் கற்றுக்கொண்டது எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைத்த அனுபவம் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வோம்னு திகைத்திருந்தோம், கர்த்தர் எங்களுக்கு செய்தார் அப்படின்னு எங்களுடைய விசுவாசத்தை அவங்களுக்கு ஊட்டி விடுவோம். அப்போது அவங்களும் இப்போ இன்றைக்கி எங்களுடைய பிள்ளைங்க பேசினாலும், ஏம்மா கர்த்தர் நடத்துவார்மா, அப்பா கர்த்தர் பார்த்து கொடுவார்ப்பா என்று அவர்கள் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குற அளவுக்கு வருகிறார். அதனால் ஜபம் கட்டாயம், குடும்பமாக ஜெபிப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் குறைஞ்ச ஸ்டாஃபாக இருந்து 1000 ஸ்கூல்ஸ் சந்திச்சிங்கன்னு சொன்னீங்க, அது எப்படி உங்களால் சாத்தியமாச்சு? அதாவது ஸ்கிரிப்சர் யூனியன் இயக்கத்தை ஒரு பறவைக்கு ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். பறவைக்கு 2 சிறகுகள் இருப்பது போல் ஊழியர்கள் என்ற ஒரு சிறகு, தன்னார்வ தொண்டர்கள் என்ற ஒரு சிறகு. இது ஊழியர்கள் மாத்திரம் செய்யணும்னா முடியாது. இன்றைக்கி 1000 பள்ளிகளை நாங்கள் சந்திக்கிறோம் அல்லது 1000 வாலிபர்களை சந்திக்கிறோம் அப்படின்னா ஊழியர்கள் மட்டும் இருந்தால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாங்கள் ஒரு 140 ஊழியர்கள், முழு நேர ஊழியர்கள் இருக்கிறோம். 29 மாநிலங்களிலே 19 மாநிலங்களில் ஊழியர்கள் நடக்கணுன்னா இந்த 10 மாநிலங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இது ஊழியர்களால் மட்டும் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. எப்போவுமே நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு முறையில் போகிறோம். இந்த ஊழியத்தில் எங்களுக்கு உதவி செய்வதற்கு
தன்னார்வ தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பல வேறு வேலைகளில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்குதோ எங்களுடைய முகாம்களில் வந்து உதவி செய்கிறாங்க, ரிட்ரீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, விபிஎஸ்க்கு வர்றாங்க. சிலர் வந்து அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்ப்பாங்க, 10 நாள் லீவ் போட்டுட்டு வந்து விபிஎஸ்ல வந்து உதவி செய்வாங்க. இந்த மாதிரி தன்னார்வ தொண்டர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அதில் இருக்கிற கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற கொஞ்சம் முதிர்ச்சி உள்ள ஆட்களை வைத்து நாங்கள் ஒரு சின்ன கமிட்டி, லோக்கல் கமிட்டி என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த லோக்கல் கமிட்டியை வந்து நாங்கள் ஒழுங்கு பண்ணி அந்த லோக்கலில் எஸ்யு ஒர்க் நடக்கிறதுக்கு அவங்க வந்து உதவி செய்கிறாங்க. வேத வசனம் மனனம் பண்ணி சொல்கிற போட்டி அது, அல்லது பைபிள் குயிஸ் நடத்துறது, அந்த ஒவ்வொரு வகுப்புகளுக்கும், அதாவது பிரைமரி ஸ்கூல் லெவலில் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஹைஸ்கூலில் உள்ளவங்களுக்கு, ஹையர் செகண்டரியில் உள்ள, இப்படி அந்த பிரிவு பிரித்து அதற்கேற்றவாறு வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு எக்ஸாம், ரைட்டிங் எக்ஸாம் அல்லது ஓரல் இந்த மாதிரிலாம் நடத்துகிறோம். இது எதுக்குன்னா வேத அறிவை இந்த சிறு பிள்ளைகளுக்கு அதிகரிக்க வைக்கணுங்கிறது. கண்டிப்பாக அதில் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எங்களுடைய இந்த தியான நிச்சயமாக இந்த பதிப்புகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கையில் புக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. இது உண்மையிலே நான் பார்த்தேன், கார்டன் மீன் சொல்லிட்டு. ஸோ என் பையனுக்கு இது நானே தடுமாறிக்கிட்டு இருக்கேன், என் பையனுக்கு வந்து எப்படி சொல்லி வைக்கிறதுன்னு. கடைசியில் ஜென்ரலாக சொல்லிவிடுவேன், இதுதான் ஆண்டு விரும்புகிறாரு, இது செய்யக்கூடாது, இது செய்யணும்னு பைபிளில் போட்டிருக்கேன். ஆனால் ஸ்கிரிப்சர் சார்ந்து என்னால் நானே தடுமாறிட்டு தான் இருக்கேன் பையனுக்கு சொல்லிக் கொடுக்க. நிச்சயமாக இந்த புக் வந்து அவன் கலரிங்லாம் இருக்குது, அவன் அந்த ஸ்கிரிப்சரு இதில் பசில்ஸ் எல்லாம் இருக்கும், பிள்ளைங்க அழகாக. ஆமாம், டாபிக் வைஸ் இருக்கு. எப்படின்னா இப்போ காட் மேட் அப்படின்னு போட்டு என்ன வேர்ஸ்ன்னு போட்டு அந்த இவ்வளோ பகுதி வாசிக்கணும், அந்த பகுதியில் முக்கியமான வசனம் அதில் நீங்கள் எதாவது எழுதலாம் பிள்ளைங்களுக்கு. ஆனால் பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக, ப்ரேயர் இருக்குது, சின்ன ப்ரேயர் அவனுக்கு புரிகிற மாதிரி பண்ணுற மாதிரி. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு, இது வந்து டெய்லி பவர். இது வந்து டீனேஜர் அவங்களுக்கும் கொஞ்சம் இதே மாதிரி நிறையா, அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி, அனுதினம் அவங்க ஃபேஸ் பண்ணுற காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா கொடுத்துருக்கோம். இது வந்து இங்கிலீஷில், இதே போல் தமிழில் இருக்குது, தமிழில். அப்புறம் இங்கிலீஷில் டெய்லி பிரெட், இது வந்து தமிழில் தினத்தியானம்னு சொல்லி, இதுவும் வந்து அந்தந்த பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கோம். அன்றைக்கி நம்ம என்ன வாசிக்கணும் அதுக்குரிய விளக்கம், அதனால் நம்ம வந்து நம்மளே புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை மட்டும் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரியாது. பைபிளில் வாசிட்டு இதை பகுதியை வாசிங்கன்னா வேதத்தை நன்றாக நீங்கள் 5 ஆண்டுகளுக்குள்ளே நல்லா முடிக்கலாம், அதை ஃபுல்லாக நீங்கள் தரவாக முடிக்கலாம். நிறைய பேர் இதை சேர்த்துலாம் வைக்கிறாங்க, எங்களுக்கு வந்து போன வருஷம் உள்ளது, அதுக்கு முந்தின வருஷம் உள்ளது அப்படிலாம் அந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா என்றைக்கும் ஒரு வசனம் புரியலன்னா உடனே இதை எடுத்து பார்த்துடலாம், அதில் அவ்வளோ டீட்டெயில்ஸ். இது ஒரே ஆள் எழுதுறது கிடையாது, நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி வாலண்டியர்ஸ் நிறைய பேர், அவங்க வந்து பே பண்ணுறது கிடையாது, நாங்கள் தன்னார்வமாக அவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க, நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் எழுதி தரோம். அதே மாதிரி தமிழ்லேயும் அதே மாதிரி, அதுக்கு தமிழ் இதில் நான் நிறைய நேரம் படம் வரைஞ்சி கொடுத்துருக்குறேன், ஏன்னா புதிர்கள்லாம் போடுறதுக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன், அது நீங்கள் தனியாக பார்க்கலாம். அப்புறம் மற்ற சில புஸ்தகங்கள் கூட இருக்குது நம்மகிட்ட. இது வளர்வது எப்படி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி நம்ம வளர்றது, நிறைய பேருக்கு தெரியாது, அது அதை குறித்து இருக்குது. அப்புறம் நம் பைபிள், இது வந்து வேதாமம் எப்படி நமக்கு கிடைச்சது, அதில் உள்ள புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள், ஒவ்வொரு புத்தகங்களுடைய பேக்ரவுண்ட் அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய இங்கிலீஷில் இருக்குது ஆனால் தமிழில் இல்லை. இப்போ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷில் இன்னும் நல்லா ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தவர்களுக்குன்னு நாங்கள் என்கவுண்டர் வித் காட் கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே ஓரளவு நல்லா தெரியும், இந்த ப்ரீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு டீப் சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் இது கிடையாது, அது இருக்குது. அதுக்கு பிறகு கதையல்ல நிஜம், இது கூட நல்ல புத்தகம். இது வந்து ஆண்டவர் அறியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி எல்லா படங்களோட பைபிள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உள்ள பகுதிகள் எல்லாமே ஒரு கதை போல் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கோம். இது வந்து சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக நாங்கள் போட்டிருக்கிற ஒரு மெட்டீரியல். இது வந்து நீங்கள் புதுசாக ஒருவேளை சபைகளில் நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல, எப்படி நாங்கள் சண்டே கிளாஸ் நடத்துறோம்னா, எப்படி பிள்ளைங்களை பிரிக்கிறது, அவங்களை எப்படி நடத்துறது, அவங்களுக்கு பாட்டு கதையெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்கறது, சின்ன 1ஆம் கிளாஸ்லேருந்து கான்டாக்ட் பண்ணாலும் கைட் பண்ணுவீங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு எங்கள் ஆஃபீஸ்லையோ இல்லை ஸ்கூல்ஸ்லையோ எங்கேயானோ வந்து நடத்தணும்னா
வந்தும் பண்ணி கொடுக்குற சான்ஸ் ஆக்டிவா வந்து சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுப்போம் சரி 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 நிச்சயமா நிறைய பேர் வந்து அலுவலகங்கள்ல பள்ளிகள்ல கல்லூரிகள்ல செய்ய முயற்சி பண்றாங்க. ஆனால் நிச்சயமாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கர்த்தருடைய இறுதி கட்டளையை நிறைவேற்றுகிற அவர் வந்து எல்லாருக்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை அறிவித்து நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள்னு நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அவர் பெரிய விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நம்முடைய பள்ளிகளில் கல்லூரிகளில் அலுவலகங்களில் நாம் இருக்கிற இடங்களில் வேதத்தினுடைய முக்கியத்துவம் அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அதை எப்படி எளிய முறையில் கொடுக்கலாம் இது உண்மையிலே இதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். என் பையனுக்கு நான் உட்காந்து முடிவு எடுத்துட்டேன். நான் சொல்லி டெய்லி ஒரு லெசன் அதை உட்காரணுன்ட்டு ரொம்ப பிரயோஜனமாக எனக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்கும் இருந்திருக்கும். நிலையத்திற்கு வந்ததற்காக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சால்வேஷன் டிவிக்கு என்னுடைய நன்றிகளை கூறி நேர்களே, நம்முடைய பிள்ளைகள் நமது கண்களுக்கு எதிராக அவர்கள் வாழ்வு கெட்டு போவது அழிந்து போவது நம்மால் சகிக்க முடியாத கூடாத ஒரு விஷயம். ஆனால் கெட்ட பின் விழித்து கொள்வதில் பலனில்லை. நம் பிள்ளைகள் நம் கரத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய இளமை காலத்தில் நற்பண்புகளை வேதத்தில் உள்ள இரகசியங்களை வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை அதில் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நற்காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை நாம் செய்வோம். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.